கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் இந்த கிருவிழா நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்படுத்தி குறித்து கத்துக்களை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த செய்திகள் ஒவ்வொன்றும் கிரேசியஸ் வேர்ட் என்ற யூடியூப் சேனல்ல பதிவேற்ற செய்யப்படுகிறது நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு பயன் பெறுபடியாக மூலம் நாங்கள் மிகவும் உற்சாகப்படுத்துகிறோம் கிரேசியஸ் வேர்ட் என்ற யூடியூப் சேனல் அன்பானே இந்த நாளிலும் கூட நாம் பாவத்தை குறித்த ஒரு தொடர் பாடத்தை படிக்க இருக்கிறோம் பாவம் என்பதை பற்றிய தவறான அணுகுமுறை பாவத்தை எப்படி அணுக வேண்டும் என்பதை மாற்றி அணுகும் பொழுது பாவம் என்ன செய்யும் அதனுடைய விளைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றிய ஒரு ஆழமான தொடர்பாடம் தொடர்ந்து செய்திகள் நீங்கள் கேளுங்க போயும் போல நோட்டு பேனாவோட அமர்ந்து குறிப்பெடுத்து நீங்கள் படித்து பயன்பெறும்படியாக ஊக்கப்படுத்துகிறோம் இன்றைய நாளில் நம்முடைய செய்தியாளர்

அவர் பலி கேட்க வேண்டிய அந்த கொடுமைக்கு மனுக்குலத்தை தள்ளின ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷம் நிறைந்த பிரச்சனையாகிய பாவத்தை குறித்து படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக சில பேருக்கு இந்த வார்த்தையை உடனே கோவம் வரலாம் எரிச்ச வரலாம் இதை சொல்ற யாருக்கு யோக்கியதை இருக்கு யாரு பாவம் செய்யல அப்படின்னு நிறைய எதிர்கருத்து சொல்லலாம் உங்கள் கருத்து என்னவாயிருந்தாலும் இருந்தாலும் ஏன் இதை படிக்க வேண்டும் என்றால் வயது முதிர்ந்த ஒரு பெண்மணியை வயதில் குறைந்த ஒரு வாலிபன் அவன் வாழ்வை இழந்து போகத்தக்கதாக அவரிடத்தில் தகாத முறையில் நடந்து கொண்டார் என்று செய்தி வருகிறது சிறு பிள்ளைகள் மகா கொடுமையான பாவங்களை சர்வ சாதாரணமாக செய்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் நிறைய செய்திகள் வருகிறது மன அழுத்தங்கள் மன பேதங்கள் மனக்குழப்பங்கள் திடீர் திடீர் என்று விவாக ரத்துக்கள் காரணம் இல்லாமல் என்று யாரும் அமர்ந்து பேச பொறுமை இல்லை வெறுப்பு வெறுப்பின் உச்சக்கட்டம் வெறுப்பையும் வெறுப்பையும் தூண்டுகிறவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு சமுதாயத்தில் அதற்கு பாராட்டு பெறுகிற ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று சிந்திக்கிற நிலைமைக்கு போய்க்கொண்டிருக்கிறது சமீபத்தில் இந்த செய்தியை பேசும் முன்னதாக தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை கேட்டேன் உள்ளம் நடுங்கி போய்விட்டது பதிமூன்று வயதிற்கு உள்ளே இருக்கிறவர்கள் இந்த போதை ஊசிக்கு அடிமையாகி அவர்களுக்கு கிடைக்காததினாலே எப்படியோ அந்த மருந்தை வாங்கி அவர்களே வேறு விதத்தில் தயாரித்து தங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று தொலைக்காட்சி ரொம்ப விவரமாக சொன்னாங்க அதை நான் சொல்ல விரும்பலை மனது விரும்பி போகிறது வலிக்கிறது பெற்றார் பேதலித்து போகிறார்கள் தலைவர்கள் தள்ளாடி போகிறார்கள் தேசத்தின் உயர்வும் மகிமையும் மங்களமும் அழகும் வாலிப பிள்ளைகள் கைகளிலே இருக்கிறது அவர்கள்தான் எதிர்காலம் ஏனென்றால் பெற்றாராலே பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு விடுவார்களோ என்று சொல்லி பிள்ளைகளினுடைய தவறுகளை அழுந்தி அழுத்தி பேச முடியவில்லை ஆனபடியினாலே தயவு செய்து இந்த வேத புத்தகத்தில் பாவத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வோமாக முதலிலே ஒரு நெகட்டிவ் பாயிண்டோட எதிர்மறை குறிப்போடை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன் என்னவென்றால் பாவத்தை பற்றிய முறையற்ற ஒரு மனோநிலை இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது அது சரியா அப்ப மாற்றி எதிர்மறையிலே சொன்னால் பாவத்தை பற்றிய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் முதலில் குறிப்புகளை சொல்லிவிட்டு நான் செய்து கொள்ள போகிறேன் குறிப்பெடுக்கிறவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் அதை கவனித்துக் கொள்ளுங்கள் இதை மற்றவரிடத்திலும் கான்வர்சேஷனாக டைலாக் ஆக ஒருவருக்கு ஒருவர் பேசும் பொழுது யதார்த்தமாக பகிர்ந்து கொள்ளலாம் யாரையும் குற்றம் சுமத்த வேண்டாம் இந்த இம்ப்ராப்பர் ஆட்டிடியூட் தி சின் பாவத்தை பற்றிய தோற்றம் பாவம்னா என்ன அதனுடைய வகைகள் அது என்ன செய்யும் அது என்ன செய்கிறது என்ற படிப்பு சிந்தனை ஆராய்ச்சி நமக்கு அவசியமானதாக இருக்கிறது சரி இந்த இம்ப்ராப்பர் ஆட்டிடியூட் முறையற்ற அணுகுமுறைகளுக்கு சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன் முதலாவது சிலர் பாவத்தை கேலி செய்கிறார்கள் சிலர் பாவத்தை நேசித்து செய்கிறார்கள் சிலர் பாவத்தினுடைய அந்த உக்கிரத்தை குறைக்கும் முயற்சி செய்கிறார்கள் சில பேர் பாவம் என்பது இல்லவே இல்லை என்று நிராகரிக்க செய்கிறார்கள் சம் டினை தட் சின் எக்ஸிஸ்ட் சம் பீப்புள் ஆர் மோக்கிங் ஆன் சின் சம் பீப்புள் தே லவ் த சின் சம் பீப்புள் தே ஜஸ்ட் இக்னோர் இட் ஆர் தே டிஸ்மிஸ் இட் இதை நாம் படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம் அருமையானவர்களே பாவத்தை பற்றிய ஒரு தொடர் விவாதத்தில் இந்த கேள்விகளை எல்லாம் வைப்போம் அதாவது நான் சொல்லி கொடுத்து தான் படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் நான் பேச வரவில்லை சுற்றி நடக்கும் பொழுது இந்த லாக்டவுன் காலத்தில் மனிதர்கள் அடக்கப்பட்டு இருந்ததினாலே அடங்கி இருந்ததினாலே தெய்வீக சிந்தனையும் கடவுளுடைய காரியத்திலும் வளர்ந்து பெருகி தங்களை பலப்படுத்துவதற்கு பதிலாக எதிர்வினைகளில் நிறைய காரியங்கள் வளர ஆரம்பித்து விட்டது ஆனபடி நாள் இதை பற்றி நாம் படிக்க வேண்டும் சில குறிப்புகளை சொல்லுகிறேன் பாவத்தின் தோற்றம் பாவம் என்றால் என்ன பாவத்தின் வகைகள் பாவம் என்ன செய்கிறது செய்யும் செய்து கொண்டிருக்கிறது என்று எல்லாரும் நம் கையில் இருக்கிற வேதம் பொதுவாக உலகத்தில் பேசப்படுகிற வார்த்தைகள் ஞானிகள் மேதைகள் அறிஞர்கள் யாரெல்லாம் எல்லா மதங்களிலும் பாவத்தை பற்றி என்ன பேசுகிறது பேசுகிறதுன்றத கொஞ்ச நாளைக்கு நாம பேச ஆரம்பிப்போம் நம்முடைய தேசம் நம்முடைய சமுதாயம் நம்முடைய இளம் தலைமுறை நடுவயதினர் வயதானவர்கள் என்று சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருமே பாவத்தை பற்றிய பேச்சை பேச ஆரம்பித்து இந்த கேள்விகளை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பித்தால் நாம் நிச்சயமாக பலமுள்ளவர்களாக பலசாலிகளாக வல்லமை உள்ளவர்களாக வல்லரசு உள்ள ஒரு தேசமாக இந்த நாட்டை மாற்ற முடியும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது பதிய வைக்க விரும்புகிறேன் பாவத்தை பற்றிய முறையற்ற அணுகுமுறைகள் எவைகள் என்று நாம் கவனிக்கலாம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் ஜீவஊற்று புறப்படும் பாவம் என்பது நம் மனப்பான்மை சார்ந்த செயல்களை தீர்மானிக்கிறது இல்லாட்டி திருப்பி சொன்னா நம்முடைய மனப்பான்மையினுடைய அதை சார்ந்த செயல்கள் பாவம் செய்ய நம்மை வழிநடத்துகிறது நடத்துகிறது அப்படின்னா இதயம் சார்ந்த பிரச்சனை நான் என்ன ஆரம்பித்தேன் பாவத்தின் தோற்றம் எங்கே என்று நாம் கேள்வி கேட்க வேண்டும் என்று அது இருதயம் சார்ந்து துவங்குகிறது என்பதை நாம் மனதிலே வைத்துக்கொள்ள கொள்ள இருக்கிறோம் மனது சார்ந்த ஒன்றாக இருக்கிறது attitude மனோநிலை மனோபாங்கு மனோபாவம் இதை நாம் யோசித்து பார்க்க இருக்கிறோம் இருதயம் என்ற மனம் நம்முடைய எல்லா செயல்களுக்கும் அது தோற்றுவிக்கக்கூடிய இடமாயிருக்கிறது origin ஆஃப் ஆல் our ஆக்ஷன் கடவுள் என்பவருக்கு அவரை நம்பி அவருக்கு கீழ்ப்படிவதும் அல்லது கீழ்ப்படியாமல் இருக்கவும் நம்முடைய மனது நம்மை வழிநடத்துகிறது கடவுள் என்று மாத்திரமல்ல ஒரு அதிகாரம் ஒரு ஒழுங்குமுறை எல்லாவற்றிலும் ஒரு சின்ன எளிய உதாரணம் சொல்கிறேன் வாகனம் ஓட்டும் பொழுதே மொபைல் போனை பேசிட்டு போறது அதுக்கு ஒரு காலத்தில் எல்லாரும் பயந்தோம் இப்போ எல்லாரும் செய்வதனால நான் ஓட்டிட்டு போய் இது வரைக்கும் என்ன ஒன்றும் ஆனதில்லை என்னால் யாருக்கு ஒன்றும் ஆனதில்லை கவனிச்சிங்களா வேணான்னு சொன்னதை இப்போ அதை நியாயப்படுத்துக்கிறோம் பாருங்க ரோட்டில் நீங்கள் போறப்ப எங்கேயாவது தடுப்பு இருந்தா எதிர்த்து செயலை வருவதற்கு சரியான பாதையில் போகாம போகிற பாதையிலே எதிர்த்து செயலே வருவார்கள் ஒரு காலத்தில் எப்படி வருவாங்கன்னு கவனித்து பார்த்தீங்கன்னா அப்படி குறுக்க வந்துட்டா எதிர் திசையில் வந்துட்டா ஒரு வெக்கம் ஒரு அவமானம் வரும் எதிர வரவங்களுக்கு தெரியாமல் வந்துட்டேன் என்னை பொறுத்துக்குங்களேன் அப்படின்னு எதிர இருக்கவங்களுடைய முக பாவனை காட்டும் இப்ப வேகமாக வருவாங்க உரிமையோட வருவாங்க அதெல்லாம் வரதா செய்வோம் என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அப்போ புரிகிறதா பாவம் என்று நினைத்த தவறு என்று நினைத்த அந்த இன்று அழிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் முறையற்ற மனோபாவம் தான் பாவம் பெருகுவதற்கு தோன்றி வளர்வதற்கு நம் இதயத்தை சரியாக கட்டுப்படுத்தாதது தான் இதற்கு காரணமாக இருக்கிறது நெகேமியாவினுடைய புத்தகம் அதிகாரம் வசனம் நாங்கள் அழகத்தை கட்டி வந்தோம் எல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது ஜனங்கள் வேலை இருந்தார்கள் கவனிச்சிங்களா ஒன்றை செய்வதற்கு ஆவலாய் இருந்தார்கள் என்ற ஒரு அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் நம்மை நியாயம் விசாரிப்பார் என்றும் கடவுள் பக்தி என்பது ஒரு ஃபேஷன் அல்ல அது ஒரு தோற்றத்திற்கானதல்ல நம் மனதையும் நம் குணத்தையும் நம் செயலையும் கட்டுப்படுத்தும்படியாக அனுமதிக்கிற ஒரு செயலுக்கு பெயர்தான் கடவுளும் கடவுள் பக்தியும் தெய்வமும் தெய்வ நம்பிக்கையும் அப்ப நம்முடைய மனது இறைவனை பற்றிய மரியாதை கலந்த ஒரு பயத்தில் வளரவில்லை என்றால் தெய்வ பக்தி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால் இருதயம் நிறைந்து அன்பு கூறுவது அப்ப கடவுள் என்றவர் மேலே இருதயம் நிறைந்த அன்பு கூறுவது என்பது அவர் சொல்வதை செய்வதற்கு அவர் வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்க மனதை ஆயத்தப்படுத்துதல் பாவத்தை நோக்கி நாம் வைத்திருக்கிற மனோநிலை அணுகுமுறை நம்முடைய வாழ்க்கையை நம்மையும் அது பாதிக்கும் ஒரு விளைவை ஏற்படுத்தும் அதனால் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஒரு விளைவை ஏற்படுத்தும் ஏனென்றால் பாவத்தை நாம் எப்படி பிரதிபலிக்கிறோம் வெளிப்படுத்துகிறோம் என்பதை பொறுத்த செயலுக்கு நம்முடைய மனோநிலை காரணமாக இருக்கிறது என் மனது ஒன்றை தவறு என்று ஏற்றுக்கொண்டால் அதை அறிந்து கொண்டால் அதை புரிந்து கொண்டால் நான் அதை என்னுடைய பேச்சிலே செயலிலே பிரதிபலிப்பேன் வெளிப்படுத்துவேன் அப்ப என்னிடத்தில் தவறான மனோநிலை இருந்தால் மனநிலை முடிவு இருந்தால் அதை நான் வெளிப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அது என்னையும் பிறரையும் பாதிக்கும் ஆனபடியினாலே நாலு பேரை மனசுல வச்சு எதையும் செய்யன்னு சொல்லி வளர்ந்த ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வளர்ந்து கொண்டிருக்கிற நாம இன்று ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ முடியாது என் வாழ்க்கை எனக்காக நான் வாழ்வேன் என்று வந்ததினுடைய விளைவு நமக்காக நான் ஒரு அதிகாரமும் நம்முடைய மனதிலே கேள்வி கேட்டு பதில் சொல்லி நடக்கிற நிலைகளிலும் இருந்தும் நாம் தடம் இறங்கி கொண்டு வருகிறோமோ என்று நம்மை யோசிக்க வைக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று ஏழில் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் புசியும் பானமண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இராது நன்றாக கவனிக்க வேண்டும் பாவத்தின் தோற்றம் இருதயம் பாவத்தின்றது மாத்திரம் நான் சொல்ல வரல எந்த மனோ பாங்கும் மனோ நிலையும் மனசாட்சியும் இல்லைங்களா மனதின் அத்தாட்சியும் மனதிலிருந்து தோன்றக்கூடிய எவைகளானாலும் நல்லவைகளாய் வெளியே வந்தால் அது நன்மையானது தீமையை ஏற்படுத்துமே என்றால் அது பாவமானது என்பதை மறந்து போய்விட வேண்டாம் மத்திய பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து இருபது வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இயேசு சொல்லுகிறார் தீமை என்பது இருதயத்திலிருந்து உருவாகிறது அப்ப நம்முடைய இருதயமாகிய தோற்றுவிக்கிற இடமாகிய மனது எப்படி இருக்கிறது அதை நாம் கொஞ்சம் நின்று நிதானமாய் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் மீண்டும் இந்த கேள்வியை கேட்டு ஒரு ஐந்து குறிப்புகளை படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தலாம் பாவத்தை பற்றிய நம்முடைய அப்ரோச் அணுகுமுறை எப்படி இருக்கிறது முதலாவது இந்த உலகம் என்ன சொல்லுகிறது பாவத்தை பற்றி அது முதல்ல கவனிப்போம் தப்பு தவறு கெடுதி கெட்டது அப்படின்னு பாவத்தை டைலூட் பண்றதுக்கு நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் பாவம்னு சொன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சரி அதை அப்படியே வைத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து கவனிப்போம் ஒரு கூட்டம் சொல்லுகிறது பாவம் என்ற ஒன்றே இல்லையா எல்லாம் உன் பொறுத்துதான் நீ நல்லதுன்னு நினைச்சின்னா அது நல்லது அது கெட்டதுன்னு நினைச்சின்னா கெட்டது உனக்கு ஒரு பொருள் ஆகாது அப்ப அது கெட்டது எனக்கு அந்த பொருள் பயன்படும் அதனால் அது நல்லது அப்ப பாவத்தினுடைய அகோரத்தின் விளைவுகள் இருக்கிறதே அதை சிந்திங்கன்னு சொல்றப்ப அதை டைல்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் அப்படி என்றால் ஏன் கடைகளுக்கு பூட்டு போடுகிறோம் திறந்து வைத்து விட்டு வந்து விடலாமே ஏன் எல்லாரும் வீட்டுக்கு வாசலிலே கதவு போட்டு பூட்டி வைக்கிறோம் பொருளை பாதுகாக்கணும் ஏங்க பாதுகாக்கணும்னு யாரா திருடிருவாங்க திருட்டு தான் தப்பு இல்லங்க அது அதனால என்னங்க இல்லாதவங்க தானங்க எடுத்துட்டு சொன்னா அது நஷ்டம் இல்லை திருட்டு கெடுதி இல்ல அப்படின்னா என்னான்னா பாவத்தை பாவோன்னு சொல்ல தைரியம் இல்லாத கூட்டம் அதுக்கு வேறு வேறு பேர் சொல்லுகிறது ஆனால் தனக்கு அது தீமையை ஏற்படுத்தி நஷ்டத்தை ஏற்படுத்தும் பொழுது அதை பாவம் என்று சொல்ல தைரியம் வருகிறது குடிப்பது பாவம் அசிங்கம் கேவலம் தலைமுறையை அளிக்கும்னு சொன்ன ஒரு தைரியம் இருந்த இந்த தேசத்துல குடிகாரர்களை பற்றி பேசினால் நாங்கள் வழக்கு தொடுப்போம் என்று சொல்லுகிற அளவுக்கு அது பாவம் என்ற நிலையை விட்டு மாறிவிட்டது சரி அப்ப ஒரு கூட்டம் பேசிக் கொண்டிருக்கிறது பாவத்தை பாவம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் எக்ஸிஸ்ட் அல்லது பாவம் என்பது இல்லவே இல்லை என்று சொல்லுகிறார்கள் சில நேரத்துல பாவம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கவனிச்சிங்கன்னா இதெல்லாம் மத வட்டார கூட்டம் மதம் மதம் அப்படி கடவுள் கடவுள்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் மனதிலே ஒரு தோற்றத்தை உண்டாக்குகிறார்கள் பாவம் என்று சொல்லி அது இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் கூட்டம் மத்தியில் ரொம்ப பிரபலியமாக இருக்குது அதனால் அதெல்லாம் நீ யோசிக்காத சில நேரத்தில் கூட சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்படுகிறது ஆயிரம் பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு ஆபத்துக்கு பொய் சொன்னால் பாவம் இல்லை ஆனால் உண்மையிலே அதனுடைய மூலத்தில் போய் பாருங்களேன் ஆயிரம் பேரிடம் போய் சொல்லி ஒரு திருமணத்தை நடத்து அப்படித்தான் இருந்துச்சு அது எப்படி ஆயிப்போச்சுன்னு பார்ப்போம் சரி இந்த மாதிரி வழக்கு சொற்கள் எல்லாம் பாவம் என்ற ஒன்று இல்லவே இல்லை என்பதை மனிதர்கள் மத்தியில அழுத்தமாக பதிவு செய்து கொண்டே வருகிறது அடுத்தபடியாக பாவம் உண்மையானது என்று பைபிள் சொல்லுகிறது அதனால என்ன ஒரு கூட்டம் பேசப்படுகிறது என்றால் பைபிளை பற்றி பேசாத பாவோன்னு பேசாத பைபிளை பற்றி பேசுவதை நிறுத்து நீ யார் என்னை பார்த்து பாவி என்று சொல்வதற்கு சொல்வதற்கென்று வாலிப பிள்ளைகள் சபைகளிலே அல்லது நம்முடைய குடும்பங்களிலே பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒன்றையோவான் மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான் நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அப்ப பைபிள் என்ன சொல்லுது கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு நம்மை படைத்தவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு சர்வத்தையும் படைத்தவர் என்று ஒருவர் இருக்கிறார் அந்த படைத்த எல்லாமே சரியாக இயங்குவதற்கு அதுக்கு ஒரு சட்டம்னு போட்டு வச்சிருக்கிறார் இந்த லா ஆஃப் நேச்சர்னு சொல்லி சொல்லுவாங்க இயற்கை சட்டம் அதை இன்னொரு வார்த்தையில சொல்லும் பொழுது விதி ஒழுங்குமுறை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவர் சொன்ன ஒழுங்குமுறையை மீறி நடந்தால் விபத்து ஏற்படும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன் யோசித்து பாருங்கள் பாவத்தை பற்றி எவ்வளவு சீரியஸாக எடுக்கணும் அது ரொம்ப மைல்டாக ஆரம்பிக்கும் அதாவது ரொம்ப சின்னதாக அது கண்ணுக்கே கணக்குக்கே தெரியாத அளவுக்கு ஆரம்பிக்கும் என்பதனாலே பாவத்தை என்னவென்று யோசிக்கணுன்றதை நினைவுபடுத்துகிறேன் இந்த பூமி இதன் கோலம் பூமியின் கோலம் ஓரளவு சாய்ந்திருக்கிறது ரொம்ப அப்படி இல்லை சாய்ந்திருக்கிறது அப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு மயிர் இலை ஒரு முடி அளவு கொஞ்சம் சாய்ந்தால் அதிகமாக சூரியன் பக்கத்தில் நெருங்கி போய் எரிந்து விடுன்றாங்க ஒரு முடி அளவு அதற்கு எதிர் திசையில் சாய்ந்து விட்டால் மிகவும் குளிர்ந்து போய் எல்லாமே ஐஸ் கட்டி அப்ப பூமி சுழன்று கொண்டிருக்கிற அந்த அச்சு இருக்குல்ல அந்த அச்சிலிருந்து கொஞ்சம் கூட கூடாது அதான இயற்கை சட்டம் அப்ப படைத்தவர் மனிதனும் வாழ்வதற்கு ஒரு சட்டம் போட்டு அப்ப சட்டத்தை மீறி நடப்பது பாவம் என்றும் தண்டனை நம்மை கடவுள் தண்டித்து விட்டார் என்றல்ல அவர் கொடுத்த சட்டத்தை மீறி நடப்பதால அழிக்கவில்லை பிறரையும் அழிக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம் பாவம் இருக்கிறது என்று பைபிள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது அதை கொஞ்சம் சீரியஸாக எடுக்கலாம் ரோமனுடைய புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் ஒருவன் சமு செய்யப்படுகிறவனாய் புசித்தால் அவன் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான் விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே யாக்கோபு நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் ஒன்றியோவான ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அநீதியெல்லாம் பாவம் தான் பாவத்தை விளக்கமா சொல்லுது பாருங்க பைபிள் நிச்சயமாக எல்லா மத புத்தகங்களிலும் பாவமும் பாவம்னா என்ன அதனுடைய தண்டனை என்னன்னு இருக்கும் அதை கவனிங்க இங்கே நான் வேதத்திலிருந்து பைபிளிலிருந்து உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை சொல்லுகிறேன் யோசித்து பாருங்கள் ஒரு குறிப்பு கொடுக்கிறேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தேவையாயிருந்தால் பைபிளை நம்புகிறவங்க அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பைபிள் பாவத்தை பற்றி என்ன பேசுகிறது என்பதை நாம் கவனித்து பார்ப்போம் என்ன சொல்லுகிறது விசுவாசத்தால் வராத யாவும் பாவம் அதாவது நம்பிக்கையினால் வராதையாவும் பாவம் அவிசுவாசம் எல்லாம் பாவம் அடுத்து என்ன சொல்லுகிறது நல்லது எது செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவம் எவ்வளவு தெளிவாக வேதம் சொல்லுகிறது பாருங்கள் முதல்ல எங்க இருந்து தோன்றுதுன்னு கவனிச்சோம் உலகத்துல ஒரு கூட்டம் பாவம் என்பது இல்லைன்றது சொல்லுது அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லுதுன்னா ஆனா உலகத்திலே நாம கவனிக்கிறோம் சில காரியங்கள் பாவத்தின் விளைவு என்று மக்களே பேசுகிறார்கள் அப்ப பாவத்தை யாராலும் புறக்கணிக்க முடியவில்லை அது இருந்து கொண்டு தான் இருக்கிறது அது பாவம் என்று ஏற்றுக்கொள்வதில் தான் மனோநிலையில் மாறுபடுகிறது நேரம் கிடைக்கும் பொழுது கலாத்தியம் ஐந்தாம் அதிகாரம் வசனங்களையும் அதிகாரம் வசனங்களையும் நீங்கள் படித்து பாருங்கள் கலாத்தியர் ஐந்து மாம்சத்தின் செயல்கள் வெளியரங்கமாக இருக்கின்றன சதை சார்ந்த செயல்பாடுகள் உடல் விருப்பம் சார்ந்த செயல்பாடுகள் அவை யாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை பில்லி சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல உங்களுக்கு சொல்லுகிறேன் பாவத்தை பற்றி படிக்க ஆரம்பித்து இருக்கிறோம் அடுத்த பாடத்தில் இன்னும் தொடர்ச்சியாக பார்ப்போம் இப்ப கடைசியாக நான் உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்பினதுன்னா பைபிள்ல ஒரு பட்டியல் இருக்குது அதில் ஒரு பகுதியை இப்ப வாசிக்க கேட்டோம் அதை இன்னொரு முறை வாசிங்க அப்ப பாவம்ன்றது உண்மையாகவே இருக்கிறது ஆதாரம் இருக்கிறது கடவுளுடைய எச்சரிப்பை இருக்கிறது உலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளின் மூலமாகவே பைபிள் பாவம் என்று சொல்வதை நாமும் நம்முடைய மனதும் நம்முடைய மனச்சான்றும் நம்முடைய மனசாட்சியும் நம்முடைய அறிவும் ஒத்துக்கொள்கிறது இனிமேலும் பாவத்தை சாதாரணமாக நாம் எடுத்துவிட வேண்டாம் தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பாடத்தில் இந்த பாவத்தை பற்றி இந்த உலகம் என்ன சொல்லுகிறது என்பதையும் பைபிள் என்ன சொல்லுகிறது என்பதையும் தொடர்ந்து படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம் ஜெபம் செய் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக இந்த சமுதாயம் நன்றாக வாழவும் எங்கள் தேசத்தின் விருத்திக்காகவும் எங்கள் நாட்டின் விருத்திக்காகவும் எங்கள் வாலிப பிள்ளைகளின் அழகான பலமான தைரியமான ஞான நிறைந்த ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் பாவம் என்றால் என்னவென்று தெரிந்து இவைகளை புறக்கணிக்க வேண்டும் என்று வேதத்தின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம் அதை எங்கள் வாழ்க்கையிலே புரிந்து அறிந்து விளக்க வேண்டியவைகளை விளக்கி வாழ பாவத்தை பற்றிய அணுகுமுறையில் எங்கள் மனோநிலையை மாற்றி அமைத்துக் கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அன்பானவர்களே இன்று நீங்கள் கேட்ட சீலிங்கு உங்களுக்கான கிளி இதுதான் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தின்படி இது பாவம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் நான்காம் சட்டத்தின்படி எது பாவம் இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசியின் வாயிலாகவோ எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லாம் அல்ல தேவந்தாமே நம்மை ஆசிரித்து காத்து வழி நடத்துவார்கள் பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு ஓர் அரிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபை வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய இருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் தேத ஆரக்கும் நடைபெறுகிறது அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று உள்ள வார்த்தை தபால்பட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு